ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடாய் பன்னீர். பன்னீர்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த மெத்தடில் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பன்னீர் 200 grams, ஒரு கேப்சிகம், 2 தக்காளி, ஆனியன் பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் அரைக்கிறதுக்கு சிறுசாக 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துப்போம். இதுக்கு தேவையான மசால் பொடி எப்படி திரிக்கணும்னு பார்த்துப்போம். ஒரு கடாயில் தனியா 2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வத்தல் ஒரு 10 to 12 நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு காரம் வேறு எதுவுமே சேர்க்காததுனால இதில் நம்ம என்ன காரம் போடுறோமோ அதுதான். உங்களுக்கு தேவையான அளவு சில்லி எடுத்துக்கலாம். அடுப்பில் சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். லைட்டாக ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து இதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நமக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு ஆனியனை ஆட் பண்ணிடுவோம். இதை நல்லா வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ இந்த ஆனியன் நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் நல்லா வதங்கணும், அப்போ தான் ஸ்மெல் வராது. பாருங்க, ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு தக்காளி ஆட் பண்ணிப்போம். நான் பாதி தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையெல்லாம் இன்னும் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுப்போம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இப்போது கடாயில் ஒரு துண்டு பட்டர் ஆட் பண்ணிப்போம். பட்டரில் வதக்கும் போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 துண்டு பட்டை. இப்போ கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிடுவோம். இப்போ ஆனியன் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கவும் நம்ம கேப்சிகமையும் ஆட் பண்ணிடுவோம். சிம்லே வச்சு எல்லாம் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிடுவோம். லைட்டாக பரட்டி விட்டுக்கணும். அந்த பட்டர் ஃப்ளேவர் எல்லாம் பன்னீரில் இறங்கணும். இது கூட நம்ம திரிச்சு வச்சுருக்கிற மசால் பவுடரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுருணும். ஸோ அந்த பன்னீரில் நம்ம அந்த மசாலா ஃப்ளேவர் இறங்கிடும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுவோம். இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். சிம்லே வச்சு எல்லாம் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃபைனலாக நம்ம தக்காளி ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டே தக்காளி ஆட் பண்ணிட்டோன்னா அது நல்லா வதங்கி அதோடய ஷேப்பே தெரியாமல் ஆயிரும். இந்த கிரேவிக்கு ஒன்று தக்காளியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணோன்னா தக்காளி, கேப்சிகம், பன்னீர் எல்லாம் தெரியும். ஸோ நல்லாயிருக்கும். இப்போது சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சிட்டோன்னா நம்ம கிரேவி ரெடி. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாவ் எ நைஸ் டே.